தவித்து அவளுக்கு வர வேண்டிய குறைகளை இக்கட்டங்களை தீர்ப்பது அரசனுடைய முறை. அதனால அரசு அமர்ந்திருக்கின்றோம். குடியானமாக வந்தார், அவர்களுக்கு நல்ல விதமான புத்திகளை சொல்லி சரிங்க அவர் அவர்கள் மனையிலே சென்று குறை என்று வந்தால் குறையை நிகழ்த்தி குறையை தீர்க்க வேண்டும். சரிங்க ஆகட்டும், குறையும் வராம விவசாயம் செய்யக்கூடிய வேளாளர்கள், விவசாயம் செய்யக்கூடிய வேளாளர்கள். ஆமா, இத்தனை காலமா நம்முடைய பயிர் விவசாயத்தில் பயிர் வைக்கும் பொழுது கம்பு சோளம் கேழ்வரகு இதையெல்லாம் விதைத்து ஆமா ஒன்றும் கட்டுப்படியாக லாபமே கிடைக்கல. அப்ப பெரியவர்கள் சொன்னார்கள், அப்ப என்ன பயிர் வச்சா லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கும் போது அதுல ஒருத்தர் சொன்னாரு, வாழை வைக்கலாம். வாழை, வாழைப்பயிர். என்ன வாழைப்பயிர்? உனக்கு தெரியுமா இது? நான் தானடா இந்த வாழைப்பயிரை வைத்தேன். எப்படி எப்படி? வாழை வாழை செவ்வாழை இந்த ஏழை பயிர் அமோனியா வாங்கி வை. அமோனியா என்கிட்ட ஒண்ணு இல்ல, என்ன பண்றது? என்ன பண்ணலாம் பார்த்தேன். சரி சரி, எப்படி வீட்டுல இருக்கு? என்னது அண்டா குண்டா? சொல்லு. அண்டா குண்டாவை வச்சு அமோனியா வாங்கி அப்புறம் போய் கேட்டேன் கடகாரன், போய் கேட்டேன். அது கடகாரன் என்ன சொன்னா, இந்த குருத்து பூச்சி, இந்த குருத்து பூச்சி சரியான மருந்து. என்ன மருந்து? என்ன மருந்து கேக்குறியா? அது கம்யூனிட்டி. யார் சொன்னீங்க? என் கையில ஒண்ணு இல்ல, கையில ஒண்ணு இல்ல. ஆமா, அந்த புருத்து பூச்சி நல்லா ஆகணும்னு சொன்னா இந்த உரம் யூரியா அமோனியா, அப்புறம் கடைசியில் என்ன ஒரு பேர் சொல்லுவாங்க, அந்த பேர் எனக்கு வரலடா.
விவசாயிகளுக்கு போதுமான ஒரு லாபமே கொடுக்கல கொடுக்கல ஏதோ வாழ வச்ச பிற்பாடு தர்மராஜ ஆட்சிக்கு வந்ததுல இருந்து வாழ வச்ச மாதிரி நம்மள வாழ வைக்குது நம்மள வாழ வச்சுடுச்சு அதனால இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அப்படி கொஞ்சம் காசு கையில இருக்கு எவனா நிலம் கொடுத்தா வாங்கலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் எவனும் கொடுக்க மாட்டான் போலகுது நீ இருந்தா கொடுறான்னு என்ன கேட்கிறான் ஓ ஏறி போல ரெண்டு போச்சு யாரு கொடுப்பான் அதனால ஏதோ கொஞ்சம் காசு வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நிலம் வாங்கினா நாங்க அண்ணன் வீட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கோம் அதனால குடும்பத்தை கொஞ்சம் விருத்தி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சரி உனக்கு யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தா மாறிக்கிற வர இடமா இடம் கொடுக்குதுன்னு சொல்லி யாரவா குடும்ப கஷ்டம் நானும் காதல் வாங்கினா வச்சிருந்தேன் இப்ப ஒருத்தர் வந்து யாரும் நிலம் குடுப்பாங்களான்னு கேட்டாரு வச்சு நல்லா காசு அதிகமா அமௌண்ட் நீ இடம் கொடுக்குறியான்னு கேக்குற யாருனா இடம் குடுப்பாங்களான்னு கேட்டாரு ஏதா நிலத்தை வித்துட்டு வச்சுக்க அத வித்துட்டா வாய் நான் தொடங்கிறேன் என்ன சொல்ற அந்த அமௌண்ட் என்கிட்ட வந்துடணும் சரி என்னதான் சொல்ற
ஓட்டுவதற்கு மணப்பாறையில போய் மாடு வாங்கி வந்து வச்சிருக்கேன். எங்க போய் மணப்பாறையில மணப்பாறை மாடு கட்டி பாயம் போட்டி மயக்காட்டு முழுது போடு சொன்ன கண்ணு பெரும் விவசாயி வேளாளரை சார்ந்த விருதாவையும் விவசாயிக்கு ஒருத்த புள்ளைய பொறுத்துட்டான். அவன் காலையில ஏஞ்ச உடனே போய் கைனி முகத்துல தான் முழிக்கணுமா? வேளாளரை சார்ந்த நம்ம கடைக்காரவள காலையில ஏஞ்ச உடனே கட்டிங் கடையில போய் முழிக்கிறான். கட்டிங்கி கடையில அதான். அதனால வேளாளரை சார்ந்த விருதாவையும் அவன் சூற சுத்தி இருந்தாலும் வச்சுக்க, அவன் கைனி விளையாது. அப்ப கைனி சொல்லுமா ஏன் விளையலன்னு கேட்டா, தம்பி நீ வளையில நான் விளையில நிலம் புரியல. வேளாளரை சார்ந்த விருதாவையும் வேசியர் சொல் தட்டாமல் நடப்பவனும் என்ன பூஜை பூஜை சொல்லு தட்டாமல் நடப்பணும். பாட்டிற்கு பயனறியா பாவலரும் உட்கார்ந்து பெரியவர உட்கார்ந்து பாட்டிற்கு பயனறியா பாவலர். ஆமா, ஒரு பாட்டு பாடனா அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு பாடணுமா, புரியல? அதனாலதான் தேவனாம்பட்டினம் தேவனாம்பட்டினம் ராஜகோபால் வாத்தியார் காரிகை படித்து பூத்தாட தெரியாதன்னு பேரு கழிச்சு போச்சுக்கலாம். அப்படிலாம் பெரியவர்கள் இருந்திருக்காங்க. அதனால அதெல்லாம் போகட்டும் போகட்டும். இன்னைக்கு நம்ம கையில காசு வச்சுட்டு இருக்க, யாரா நிலம் கொடுக்கற பாட்டி யாரா என்னங்க பாட்டி பாட்டி முடிச்சான்ட்டி கை மேலே காசம் 1 ரூபாய் கடவனவா சரின்னு இடமே வாங்கல. மணப்பாரு மாடுலாம் லட்சக்கணக்கில் வாங்கி வச்சுக்கிறாரு. பெரு விவசாயம் அவரு. ஆமா சொல்றீங்களா? ஐயா வணக்கம் 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 வணக்கம். தம்பி என்ன சொன்னா எப்படி சம்மதம் தானே? ஐயா சம்மதம் தான்யா. சரிங்க, என் நிலத்தை உடனே கொடுக்குறது சம்மதம். மொத்தம் எத்தனை செண்டி எனக்கு நீங்க தரீங்க? 2 ஏக்கர் நிலத்தை என்ன விலை நியமிக்கின்ற சொல்லுங்க. போன வாரம் ஒருத்தர் ஒரு சிந்து எவ்வளவோ? ஆமா சொல்ற, நீ பாட்டு
இப்போ தர்மராஜா நடக்கக்கூடிய ஆட்சி இது நேர்மையான ஆட்சி. ஆமாங்க, இதுல கமிஷன் எல்லாம் கிடையாது. இப்பதான் அது. ஆமாங்க, அப்ப எல்லாம் இல்ல. சரிங்க, ஏன்னு கேட்டா ஐயா நீங்க கூத்து பாக்குறவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நேர்மையான ஆட்சி, ஆனா அது இல்லைங்க. ஏங்க அந்த ஆட்சி சொல்லலைங்க, தர்மராஜா பண்ற ஆட்சி. இவரு எங்கயோ கொண்டு கோத்து எங்களை பேர் ஆகிறேன். கலியுகம் பொறுக்கல, இதுக்கு மேலதான் பொறுக்குது. இல்ல கலியுகம் பிறந்த பிற்பாடு கன்னியாபுண்ணியன் ஆகி போகுது. இப்ப கலியுகம் பிறக்காத முன்ன இந்த கதை, அதுதான் நாடகமே கலியுக பிறப்பு. இன்னைக்கு நாடகம் கலியுக பிறப்பு. இந்த கதையில உங்களுக்கு கதை புரிஞ்சிடும். புரிஞ்சு போச்சா? சரி, அது போட்டோம். என்ன வேலை சொல்றீங்க? 16,000 கொடுப்பா. 16,000 16,000 சொன்னா 16,000. நான் கூட 16,000 ஏமா கம்மி வேலை கிடைக்குதுன்னு பார்த்தேன். ஏண்டா ஒரு ஆசைக்கு ஒரு அளவு இல்லையா? உங்க நிலத்துல ஏதாச்சும் வில்லங்க இருக்குங்களா? அவரு வீட்டுக்கு பின்னாடியே மகாராஜேஸ்வரி மகாக்கணம் பொருந்திய. மகாராஜஸ்ரீ மகாக்கணம் பொருந்திய. உங்க பேர் சொல்லுங்க. அவருடைய நிலத்தை, அவருடைய நிலத்தை 200 சிண்டு சகுமிக்கு சொல்லுப்பா. நாராயணனுக்கு சுத்த விற்கிரையமா, சுத்த விற்கிரையமா எழுதி கொடுக்கக்கூடிய விற்கிரைய பத்திரம், எழுதி கொடுக்கக்கூடிய விற்கிரைய பத்திரம். ஆமா, இப்படி இதுல எந்த ஒரு வில்லங்கமா இருந்தாலும் இருந்தாலும் நான் முன்னின்று தீர்த்து வைக்கிறேன். நான் முன்னின்று தீர்த்து வைக்கின்றேன். சாட்சி போடு. சரிங்க, போடலாம். அதுக்கு போய் நான் போடுங்க. ஜலவித்து கஜன் போதும்.
நான் நாராயணன், நீ கோட்டீஸ்வரர். உன் பேர் கோட்டீஸ்வரர், என் பேர் நாராயணன். எந்த பையனா வச்சிருக்கோம் அப்படியா? இனிமேல் பொறுப்பு இல்ல. இல்ல அவ்வளவுதானே? ஒண்ணு ஒண்ணு கல்யாணமா அல்லது குச்சி அடி வட்ட முடியும், அடி வட்ட முடிச்சதும் தூக்க முடியாது. என்ன பண்ண பயிர் வைக்கிறோம் உழுதுண்டு வாழ்பவன் மற்ற தொழுதுண்டு செல்பவன் புதையல் கிடைத்தது உண்மை. அதிர்ஷ்டங்க. உனக்கு அதிர்ஷ்டம் தான். தர்மம் நீதி நெறி வழுவாமல் ஆட்சி செய்யக்கூடிய தர்மராஜா ஆட்சியில் நாம் விவசாயம் செய்யக்கூடியவர். அதனால இந்த புதையல் கிடைத்ததை தவிர நிலம் மட்டும்தான் நாம வாங்கணும். நிலத்தை வாங்கணும். 16 லட்சம் அது நிலத்துக்கு மட்டும் தான் கொடுத்தோம். பொதியில நம்ம கொடுத்து வாங்கணுமா? இல்லங்க. இல்லையே. அப்ப இந்த பொதியில அந்த நிலத்தை வச்சிருந்தவனுக்கு தானே சொந்தம். இந்த பொதியில பூமி வச்சிருந்தவன் சொந்தமா இருக்கணும். இப்ப நீங்க கூத்து பாக்குறீங்களே, நியாயம் தானே? அப்பா கூத்துறீங்களா? கண்டிப்பா எடுத்து போறையா? ஏ எப்படி புரியல? நீங்க புரியல, நீ சொல்லுது.
நிலம் மட்டும்தான் நான் வாங்கினேன் இல்லையே ஐயா. ஏற்கனவே இந்த நிலத்தை யாரு வச்சிருந்தாரோ அவருக்கு தான் இந்த பொதில் சொந்தம். ஓஹோ, நம்ம விளக்கமா பேசுறாங்கப்பா. வாதம் இல்ல உண்டாவது, இது வாதம் உண்டாவது. இது யாருக்கு சொந்தம்? சைலன்ட் சைலன்ட் சைலன்ட். ஓ, அந்த நம்ம நிலம் கொடுத்துல அவரு உங்களை பாக்கணும்னு கூப்பிடுறாரு. ஆமா, என்ன தெரியல, என்ன தெரியல, நாராயணா. ஒரு முக்கியமான செய்தி. என்ன செய்தி? இருந்து வடக்கு பைபாஸ் ரோடுக்கு மேற்கு உள்ள பொதியலோட சகுபந்தி உனக்கு நான் கொடுத்தேன்னு நீ கொடுத்தியா எனக்கு பத்திரம் இல்ல? இந்த பதில் யாருக்கு சொந்தம் நீங்க சொல்லுங்க. கூத்து பார்க்க மரியாதையா இதை எடுத்துக்கொள்ளுங்க. மரியாதையா இனி எடுத்து கொஞ்சம் பொறுங்க. ஒருத்தன் பொருள் எனக்கு வேணாயா? நிலத்தை மட்டும் தான் வாங்கினேன், பொருள் எனக்கு வேண்டியது இல்லையா?
மரியாதை எடுத்துருப்பேன். இதுக்கு மேல பேசக்கூடாது. சபையோர்கள் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இது அரசாங்கத்துக்கு சொந்தம் சொன்னாங்க இல்ல ராம, அது ஒரு கேர் தர்மராஜா அரசாட்சி இருக்க, அவர்கிட்ட போவோம். இந்த பஞ்சாயத்து நடக்குது விவசாய குடிமக்கள் உங்களை தேடி வந்து ஐயா மகாராஜா என்னப்பா உங்களை தேடி விவசாய குடிமக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா, அகஸ்திராபுரத்துல பயிர் செய்யக்கூடிய குடியானமார்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு திரண்டு வந்திருக்காங்களா? ஆமாங்க. என்ன விவரம் தெரியலீங்களே ஐயா? குடியானமார்களே வாருங்கள் 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 வாருங்கள். என்ன குறை எதற்காக அரசாங்கத்தை பெற்றவன் நானே.
நீதி நேர்மையாவே இருக்கு. பொதையிலு அவனுக்கு தான் நான் சொல்றேன், அவன் என்ன சொல்றான் இல்ல உனக்கு தான் சொல்றான், இது நீதியான ஒரு காரணம். ஆனா அது இன்னைக்கு மட்டும்தான், விடிஞ்ச உடனே கலியுகம் பிறந்து போகுது. அப்ப கலியுகம் பிறந்த பிற்பாடு அதுக்கு தான் இன்ன கதை அப்படின்றது இதுக்கு உங்களுக்கு விளக்கம் வந்துடும். மறுபடி பாருங்க. வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து நீக்கிவிட்டு பெஞ்சாலி பாஞ்சாலி இடபாகத்துல அமர்ந்து கரத்திலே செங்கோலை தாங்கி இப்பதான் கொழுமேடில் அமர்ந்து ஆட்சியில் அமர்ந்திருக்கார். ஆமா, குடியானமார்கள் வழக்கு கொண்டு வந்து வைத்து தீர்ப்பு சொல்ல ஒண்ணு எனக்கு விளங்கல, புரியல என்னன்றா. நான் நிலத்தை கையெழுத்து போட்டு என்னைக்கு கொடுத்தேனா அன்று அது உனக்கு சொந்தம், உனக்கு சொந்தம். அதுல எந்த மாவட மரவட எது இருந்தாலும் நான் தொட மாட்டேன்றான் வித்தவன். வித்தவன் வாங்கினவர் என்னன்றாரு, ஆனால் நிலத்தைதான் வாங்கன்ன தவிர உன் பொதையில நான் வாங்கல, பொதையில நான் வாங்கல. நீ வச்சிருப்போம், உன் பாட்டை வச்சிருப்போம், உன் முப்பாட்டை வச்சிருப்போம், அதனால அது எனக்கு வேண்டான்றாரு வாங்கினவர். ஆமா, வித்தவர் என்னன்றாரு, நான் கையெழுத்து பாட்டு கொடுத்துட்டேன், எனக்கு வேணான்றாரு. அதனால இனிமேல் அதுல ஒரு தூசு கூட நான் தொட மாட்டேன். ஆமா,
அப்படின்றார். அந்த ஆட்சியினுடைய பெருமை அப்படிதான். நீதி தவறாத ஆட்சி அல்லவா, தவறாமல் பேசுறாங்க. இதுக்கு தீர்ப்பு நாளைக்கு நான் சொல்லுவேன், தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தாலும் தபிபார்கள் இருக்கின்றார், பீமாட்சி இருக்கான், அர்ஜுன் இருக்கான், நகரும் சகாதேவர் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் வரவழைத்து கூப்பிட்டு இதுக்கு தீர்ப்பு எப்படி அப்படின்னு ஆலோசனை செய்ய வேண்டும். என் தம்பி நேரலைவனா இருக்கக்கூடிய அதிக பலபந்த பீமாட்சி இருக்கின்றான். அண்ணா தர்மராஜ் அரசாங்கத்துக்கு வெறுமனை உத்தரவு உத்தரவு போயிட்டு வரியா, சீக்கிரம் போயிட்டு வா. இதை பீமா சேலம் தர்பார்.